example 3.25, when the elasticity function is given x divided by x minus 2, elasticity function nam question la kuduttaanga, find the function, that is y nam solve pananum, y ingiradhu in terms of x abdingra function ah solve panaporum, condition kuduttaanga x value y value kuduttaanga, idha nam solve panaporum. Elasticity function namakku eta abdin solluvom, e y divided by e x. Eta va innoru formula solla x by y into dy 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 by dx nu solla. So e y by e x elasticity function kuduttaanga, adhaadu x by x minus 2 nu avanga question la kuduttaanga. This is nothing but x by y into dy by dx. So appo idu x ella oru side la left side la right side la group pannikalam, y ella right side la alladhu left side la group pannikalam. இப்போ நமக்கு dy வந்து நியூமரேட்டர்ல இருக்கனால y வந்து லெஃப்ட் சைடுல குரூப் பண்ணிக்கலாம், x எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே dy இருக்கு, இங்கே y இருக்கு, இதை மட்டும் நம்ம லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கலாம். இந்த x dx வந்து ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம், ரைட் சைடு கொண்டு போகும்போது இந்த x கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா dy பை y வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் x பை x மைனஸ் 2 இங்கே இருக்கிறது. இந்த x பை dx இங்கே வரும்போது dx பை x ஆகிடும், x x கேன்சல் ஆகிடும். dy பை y இங்கே dx இங்கே x மைனஸ் 2 மட்டும்தான் இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணலாம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட், இன்டகிரல் 1 பை x dx அப்படின்னா log x, அதே மாதிரி இன்டகிரல் 1 பை x பிளஸ் ஏ டிஎக்ஸ்னா லாக் ஆஃப் x பிளஸ் ஏ வரும். இங்கே x மைனஸ் 2 இருக்குன்னா லாக் ஆஃப் x மைனஸ் 2 வரும், இங்கே லாக் y வரும். ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும், ரெண்டு பக்கமும் லாக் இருக்கனால லாக் சிஏவை கான்ஸ்டண்டாக யூஸ் பண்ணப்படும். ஸோ லாக் y is equal to log of x minus 2 plus log kன்னு வந்துடும். கான்ஸ்டன்ட் வந்து நம்ம லாக் கேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கேயும் லாக் இருக்குது, இங்கே லாக் இருக்குது. ஸோ இப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூன்ட்டு கேன்னு வரும். லாக் எம் ப்ளஸ் லாக்னா கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எழுதணும், லாக் எம் என்னன்னு எழுதலாம். இங்கேயும் லாக் லாக் கேன்சல் பண்ணிடலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிடச்சிரும். இது ப்ராடக்ட் அதாவது ரூல் யூஸ் பண்ணும்போது, ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா எம் என்ன ஆகிடும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ 6 கொடுத்துருங்க, இங்கே எக்ஸுக்கு 6 கொடுங்க, ஒய்க்கு 16 கொடுத்தீங்கன்னா இந்த கே வேல்யூ சால்வ் பண்ணிக்கலாம். இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் கே, அதை சால்வ் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு 16 கொடுத்தாச்சு, கே அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸோட பிளேஸில் 6 கொடுத்துருங்க, இங்கே 6 மைனஸ் 2 என்ன ஆகிடும், 4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கே இன்ட்டு 4 வரும், இங்கே 16 இங்கே 4 டிவைட் பண்ணும்போது 16/4 ஆகிடும். ஸோ கே வேல்யூ சால்வ் பண்ணியாச்சு, கே வேல்யூ சால்வ் பண்ணியாச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு கே இன் எக்ஸ் மைனஸ் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். தட்ஸ் ஆல், திஸ் அ ரெக்கர்ட் ஃபங்க்ஷன், ஹென்ஸ் த ப்ராப்ளம்.